ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு வந்து டூயினோ சீரீஸில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ 11th 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா பேரும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் ரெட் கிராஸ் ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டு. ஸோ அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே காமனாக பாருங்கள், வேர்ல்டில் ஆரம்பித்து ஆர்கனைசேஷன் வந்து முடியுது, அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்நேஷ்னலில் ஆரம்பித்து ஆர்கனைசேஷனில் வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து வேர்ல்டில் ஆரம்பித்து ஆர்கனைசேஷனில் வந்து முடியக்கூடியது, இன்டர்நேஷ்னலில் ஆரம்பித்து ஆர்கனைசேஷனில் வந்து முடியக்கூடியது, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎம்ஓ, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் வந்து இருக்காது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா வந்து யூகேயில் வந்து இருக்கும். அதை தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்டில் ஆரம்பித்து ஆர்கனைசேஷனில் முடிவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்ல்டு பேங்க், இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து இருக்குது. இதில் பாருங்கள், மானிட்ரி அப்படின்னாலும் பணம், ஃபண்டுனாலும் பணம், பேங்க் அப்படின்னாலும் பணம். ஸோ அப்போ அந்த பணம் சம்மந்தப்பட்ட வார்த்தை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து வாஷிங்டன் டிசியில் தான் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ரோம் இட்டாலியில் வந்து இருக்குது. ஸோ வந்து ஃபுட்டு இட்டாலி இட்லி, அப்போ ஃபுட் இட்லி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் வந்து முன்னாலே போட்டிருக்கோம். ஸோ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இது ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்போ ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால அதில் ஆடியோ சரியில்லை, கிளியராக எழுதலை, புரியல, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணி வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த டூயினோ சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 17 பார்ட்டுக்கு மேலே வந்து போட்டிருக்கோம். சமச்சீர் புக்கில் வந்து அங்கங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா வந்து அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.